பத்திரிகை தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு வணக்கம். சக்தி புரிஞ்சு தள்ளிட்டு போயிட்டாரு. நான் அந்த படத்தை ஒத்துக்கிறதுக்கு இவர் ஒரு முக்கியமான காரணம். ஆஃபீஸில் உட்காந்து பேசினார், நீங்கள் வந்து பருத்திவனுக்கு அப்புறம் கிராமத்துக்கே போகல சார், ஒரு நல்ல கதை இருக்குது, நீங்கள் ஏன் வந்து பயப்படுறீங்கன்னு. இல்லைங்க, திருப்தி பண்ண முடியுமான்னா பயமாக இருக்குது, திரும்பவும் வில்லேஜுக்கு போனான்னு பயந்துகிட்டே இருந்தேன். இல்லை சார், இது இந்த இதே விஷயத்தை எனக்கு சொன்னார். வில்லேஜ் ஆடியன்ஸுக்கு பெரு வெகுஜன மக்களுக்கான படங்கள்னு வேறு இருக்குது, அதை நான் பண்ணுறதே கிடையாது, நீங்கள் தான் பண்ண முடியும், பண்ணுங்க, எல்லோரும் வேட்டி கட்ட முடியாது, நீங்கள் கட்டுங்கன்னாரு. ஸோ அவரும் ஒரு முக்கியமான ஃபேக்டர் இந்த படம் நான் ஒத்துக்கிறதுக்கு. முத்தியாக கதை இருந்தாலும் தைரியம் இன்னும் கொஞ்சம் கொடுத்தது சக்தி ஒரு ரீசன். படம் நல்லா போயிட்டுருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தியேட்டருக்காரங்க முக்கியமாக சக்திக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருப்பாப்பில். என்னென்னா ஒரு படம் நல்ல பெரிய வெற்றி அடைகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி படம் வெற்றி அடைஞ்சாலே அவர் சொல்கிற மாதிரி ஒரு டீசெண்டாக ஒரு ஹிட்டுன்னு சொன்னாலே அது வந்து லாபகரமான படமாக இருக்கிறது இல்லை. ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சால் தான் வந்து எல்லாருக்குமே அதுக்கான ரீச் போய் சேருது. ஒரு தியேட்டரில் ஒரு படம் நல்லா ஓடிச்சுன்னா அந்த முதலாளி அந்த வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் கொடுப்பாரு, அவன் வீட்டுக்கு போய் குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் வாங்கி கொடுப்பான். இதே மாதிரி படத்துக்கு வந்து பார்க்குறப்போ அந்த கிராமத்தில் இருக்கவங்க பார்க்குறாங்க, பிடிச்சிருக்குன்னு சொன்னால் வீட்டுக்கு போய் ரெண்டு நாள் சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ இவ்வளோ சந்தோஷத்தை இந்த படம் ஏற்படுத்திருக்குன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த விஷயத்தில் இந்த படம் பண்ணல ரொம்ப திருப்தி. திரும்ப வில்லேஜ் போய் சேர்ந்ததில் வந்து ஒரு சிலர் வந்து பருத்திவரம் ஞாபகம் வருதுன்றாங்க, ஒரு சிலர் சுத்தமாக பருத்திவரம் ஞாபகம் வரலன்றாங்க. பட் பெருவாரியான மக்கள் சொல்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஏன்னா அதுதான் நாங்கள் ட்ரை பண்ணோம், பருத்திவரோட இமேஜில் ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணல இந்த படத்தில், வேறு ஒரு கேரக்டராக வேறு ஒரு ஆளாக தான் இதில் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அது எல்லோரும் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு கிராமத்துக்கான படமாக நிறையா பேர் வந்து கிராமங்களில் இன்னும் மாமனாரை வீட்டுக்குள்ளே வராத வெளியில் போகணும்னு சொல்கிறதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க, நானே கண்ணால் பார்த்துருக்கேன் சார், வீட்டுக்குள்ளே வராத வெளியில் போப்போம் வந்து நீ வரதட்சணைக்கு இவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்லி நீ கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி வந்தப்பறப்போ இங்கே வந்து ஒரு மாமனாரா தகப்பன்னு சொன்னது தான் சார் ஃபஸ்ட்டு படம். ஒரு பெரிய சமூகத்துக்கு ஞாபகப்படுத்துகிற விஷயமா வந்து ஒரு பொண்ணை கொடுத்தவர் வந்து அப்பாவுக்கு சமம் தான். எப்படி நம்ம அப்பா அம்மாவை வந்து ஒய்ஃப் அப்பா அம்மாவை ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறமோ அதே மாதிரி ஒய்ஃபோட அப்பா அம்மாவை அப்பா அம்மாவை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு திரும்பவும் ஞாபகப்படுத்துகிற விஷயமா அந்த படம் அமைஞ்சது அப்படிங்கிறதுல கிராமத்துக்கு போயிருந்தப்போ எல்லாரும் சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோலாம் விஷயங்களும் போய் ரீச் ஆகிருக்கு, அந்த தாக்கம் ஏற்படுத்தியிருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரிவ்யூவாக எழுதுனதை கரெக்டாக அந்த படம் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் எழுதியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது என்ன மாதிரியான படம், அந்த உறவுகள் பேஸ் பண்ண படம், வயலன்ஸ் ஜாஸ்தி இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த ஏரியாவில் வயலன்ஸ் ஜாஸ்தி இருக்கும், அங்கே அடிதடி சண்டைங்கிறது ஜாஸ்தி தான். துப்பாக்கி வந்து படத்தில் யூஸ் பண்ணி சுடலாமேன்னா அந்த பக்கம் தமிழ்நாட்டிலே துப்பாக்கி கல்ச்சர் கிடையாது சார், தமிழ்நாட்டில் வந்து லாண்ட் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங், இங்கே துப்பாக்கி கல்ச்சர் கிடையாது. இன்னமும் சண்டைன்னா அடிதடி வச்சு வெட்டிக்கிறானுங்க, இல்லாட்டி கதை தூக்கி தான் வெட்டிக்கிறாங்க, கிடையாதுங்க. ஸோ அந்த மாவட்டம் எப்படி அது எப்படிங்கிறது புரிஞ்சு தான் அந்த விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கோம் அந்த படத்தில். படம் நல்லா போயிட்டுருக்கு, இந்த டீமில் இருந்தவங்க முக்கியமாக அந்த ஊர் மக்களுக்கு அவ்வளோ நன்றி சொல்லணும். ஆப்பனூரில் தான் நாங்கள் ரொம்ப நாள் ஷூட் பண்ணோம், ஒரு தொந்தரவும் இல்லாமல் கூடையே இருந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. படம் நிச்சயமாக தியேட்டருக்கு போய் பார்ப்பேன்னு நாங்கள் படம் நாங்கள் முடிஞ்சு கிளம்புற அன்னைக்கு ஒரு பாராட்டு உழவாக எடுத்து ஒவ்வொருத்தரும் எங்கிட்ட பேசினாங்க. அதே ஊர்லாம் சுற்றி நாங்கள் ஷூட் பண்ணோம், எப்படி பொள்ளாச்சிலையோ இல்லை வந்து மதுரையில் தேனி பக்கம் போய் ஷூட் பண்ணப்போ எப்படி இருந்துச்சோ அந்த பரபரப்போ ஆரவாரம் கூட இந்த பக்கம் இல்லை, அவ்வளோ அமைதியாக இருந்தது அங்கே ஷூட் பண்ணுறதுக்கு. ஆனால் கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருந்ததுன்னா பெரிய ஊர்கள்னு சொல்கிற ஊரில் கூட டெவலப்மெண்ட் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ கோயம்புத்தூர் பக்கம் போனோம்னா வந்து ஒரு சின்ன ஊர் ஒரு காங்கியம்னு பார்த்தா கூட ஒரு நிறைய கடைகள் இருக்கும், நிறைய ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் ஏரியா, அந்த டெவலப்மெண்ட் கூட அந்த பக்கம் இல்லை. ஸோ இந்த படம் இந்த மாதிரி படங்கள் அங்கே போய் எடுக்க ஆரம்பித்தா நிச்சயமாக அங்கே தொழில் அங்கே வளரும், அங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய வந்து வருமானங்கள் வந்து சேரும். ஸோ நிச்சயம் இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கு, நிறைய பேர் அங்கே கொண்டு போய் சேர்க்கும்னு நம்புகிறேன். அந்த மாவட்டங்கள்லையும் வளர்ச்சிகள் ஜாஸ்தி இருக்கணும், நிறைய சந்தோஷங்கள் பெருகணும். எங்களை சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. மீண்டும் நல்ல எமோஷன் இருக்கிற நல்ல மனிதம் இருக்கிற கதைகளை தேர்ந்தெடுத்தே பண்ணுறேன். தேங்க்யூ. ஃப்ளைட்டுக்கு போக வேண்டிய அவசரம், அதனால தான் நான் முன்னாடியே பேச வேண்டியதாகிடுச்சு, ரொம்ப நேரம் காக்கவும் வச்சிட்டோம், மன்னிக்கணும். ரொம்ப நன்றி, அடுத்ததில் திரும்ப சந்திக்கிறேன். தேங்க்யூ. Thank you, sir. அடுத்ததா தமிழகம் எல்லாம் பட்டையை கலப்புன கருத்து நிறத்தழகிங்கிற பாட்டை எழுதின மகாலிங்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக மீடியாக்காரர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா எங்கள் மாதிரி கிராமத்தில் இருந்து விவரமே தெரியாத சில ஆட்களையும் இந்த தமிழ்நாட்டுக்கு தெரிகிற மாதிரிக்கு இந்த பாட்டு மூலமாக பட்டி தட்டி போகிறோம். எனக்கு அதாவது நான் செல்லை வச்சு கூட நிறைய பேச தெரியாது, அப்படியே பேசினா கூட காதுக்குள்ள அம்பிக்கிட்டு என்ன சொல்லுங்கள் அப்படியா
அப்படியே இருந்தாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியாது, எல்லாத்துக்கும் ஆமா சாமி போட்டு வைப்பேன். அப்படி இருந்தவர்கள் என்ன, இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து ஃபோன் போட்டு உங்கள் பாட்டு வந்து நல்லா ஹிட் ஆகிருக்குங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தேட்டரில் வந்து நிறைய பேருக்கு வந்து கட்டை விட்டுக்கு காசு கொடுத்து என் போட்டேன் ஓட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் எனக்கும் ஒரு கட்டை விட்டு வச்சு எனக்கு நிறைய பாராட்டுக்கள்லாம் வந்தது. நினைக்கும் போது என் பேசவே மனசு வர மாட்டேங்குது. அதாவது என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி உள்ள கூட தெரியல, அவ்வளவு பதட்டம். ஏன்னா எனக்கு இந்த மைக்கெல்லாம் நிறைய பேசி பழக்கம் இல்லை. இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த ஆடியை வெளியீட்டு விழா முடிச்சுட்டு ஊருக்கு போயிட்டு இருக்கேன். ஊருக்கு போகல, பஸ்ஸில் போகல, எனக்கு முன்னாடி ரெண்டு பேரும் உட்காந்து பசங்க பேசிகிட்டு இருக்காரு. டே கும்பன் படம் ஆடியோ கேஸ்ட் வெளியாச்சுடா, பாட்டெலாம் சூப்பராக இருக்கும் பிறகு அதில் ஒரு பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்குடா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. நான் காது கொடுக்க எடுத்துகிட்டு அது என்ன பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பையன் கேட்டேன். இந்த கருப்பு நிறத்திலேயே உதட்டு சேப்பிலின்னு ஒரு பாட்டு இருக்குது, அது சூப்பராக இருக்குங்க, அந்த பாட்டை எழுதியது நான் தான் அப்படின்னேன். அவன் மேலே எங்கேயும் அப்படியே பார்த்தேன், நான் மனமர மாற்றணும். ஏன் அப்படின்னா நம்ம வெறும் மொட்டை எழுதிட்டு போனால் ஒன்றும் இருந்திருக்காது, அதில் வந்து டீனை போட்டு அதை வந்து மக்கள் மத்தியில் வந்து அப்படியே நிற்கிற அளவுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதனால் ஊர் வாழ்த்துக்கள் பாட சொன்னாங்க, அதனால் அந்த ரெண்டு வரியை மட்டும் பாடுறேன். ஆடி பிச்சி பூ ஒன்ன பார்த்தப்போ வார்த்தை வல்ல ஒன்ன வர்ணிக்கத்தான் கருப்பு நிறத்தழகி அடி கருப்பு நிறத்தழகி உதட்ட சிகப்பழகி சில்லறைய செதறி தண்டி உன் சிரிப்பு சில்லறைய செதறி தண்டி உன் குங்கும உதட்ட வச்சு குழுங்க சிரிக்கையில் இதில் ரெண்டு துடிக்குதடி அதை பார்த்து என் மனசு தவிக்குதடி உன் உதட்டுக்கு சொந்தக்காரடி நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன்டி உதட்டுக்கு சொந்தக்காரண்டி நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன்டி கட்டுக்கோப்பு வந்த வந்து கட்டுப்பாட்டில் இருந்த வந்து கலந்தது ஏந்த வண்டி பொண்ணை பார்த்து கலந்தது ஏந்த வண்டி அடிக்கருப்பு நல தலகி அடிக்கருப்பு நல தலகி உதட்டு சக பழகி சில்லறைய செதறிட்டண்டி போ சிரிப்பில் சில்லறைய செதறிட்டண்டி இதான் நான் போடுறேன். இது வரைக்கும் எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது நன்றியை தெரிவித்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த படம் இன்றைக்கி வெற்றி விழா, இந்த வெற்றி விழாவில் நானும் பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். இது இப்படியே போயிடக்கூடாது, எங்களுக்கும் டைரக்டர் மாதிரி சார்கள் ப்ரொடியூசர் மாதிரி சார்கள் வந்து வாய்ப்புகள் கொடுக்கணும். ஒரு படம் கொடுத்துட்டோம் சக்ஸஸ் ஆகிடுச்சு ஃபேமஸ் ஆகிட்டோம் அப்படின்னு மட்டும் இருந்துடாமல் வாய்ப்புகள் கொடுங்க. நல்ல நல்ல எங்களுக்கு திறமைகள் இருக்குது, வெளிக்கொண்டுறதுக்கு வழிமுறைகள் தெரியல, அதுதான் உண்மை. அவங்க என்ன கேட்குறாலும் அது கொடுக்குற திறமையெல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. அது எப்படி கொண்டு வரணும், யார் மூலம் கொண்டு வரணும் அப்படின்னு எங்களுக்கு இன்னும் தெரியாது சார். எப்படியும் சந்தித்தோம், பார்த்தோம், பேசணும். எப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக பேசப்படுது, தெரியாதவங்களுக்கு கூட நான் அறிஞ்சவன் ஆகியிருக்கேன். அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷம் நீடிக்கணும். அதாவது வெற்றி விழா எப்படி நம்ம கொண்டாடுறோமோ அதனுடைய எங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றி விழா வர்ற மாதிரி ஏதாவது நீங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் கொம்பன் கலைஞர்களுக்கும் எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளோ பெரிய வெற்றி படத்தில் எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்த இயக்குனர் முத்தையா அவர்களுக்கும் அவரது உதவியாளர்களுக்கும் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்தாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் என்ன. இப்போ கொம்பனை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் பேசலாம்னு நினச்சோம்னா நல்ல விஷயம் பேசுகிறதெல்லாம் தாண்டிட்டு மனசு வேற ஒரு பக்கம் தான் போயிட்டே இருக்கு. கொம்பனை பார்க்க நினச்சது தப்பு இல்லை, கொம்பனை தூக்க நினச்சது தப்பு இல்லை, அப்படி தான் சொல்ல வருது. கார்த்தி சாரோட டைலாக்கை நான் காப்பி அடிச்சிட்டேன். ஒரு நல்ல படத்தை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாங்க, இதை நம்ம எங்கே போய் முறையிடுறது, எங்கே போய் சொல்லி அழுகிறது சொல்லுங்கள் பார்ப்போம். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் மறுபடியும் தர்மம் வெல்லும் சொல்லுவாங்க, அது இன்றைக்கி நடந்திருக்கு. ஒரு பத்து நாள் ஞானவேல் சாரோட முகமும் முத்தையாவோட முகத்தையும் நான் வந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்போ முத்தையாட்ட நான் அடிக்கடி ஃபோன் பண்ணி சொல்லுவேன், கவலைப்படாதீங்க முத்து, கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வெளியே இருக்கிற ஆள் அந்த படத்தில் நடிச்சிருக்கோம், அவ்வளோதான் கான்ட்ரிபியூஷன், நம்ம சொல்லிடலாம்.
குழந்தை ரோட்ல விளையாட விடு விளையாண்டு சேஃப்டியா வீட்டுக்கு வந்துறோம் அப்படினு. ஆனா அந்த குழந்தை பெத்த தகப்பனுக்கும் தாய்க்கு தான் தெரியும் அந்த குழந்தையோட கஷ்டம் என்னங்கறது. இன்னைக்கு சொல்றாங்க சினிமாவுல நிறைய பேர் அங்கங்க பேசுறாங்க கேள்விப்படுறேன் ஞானவேல் ராஜா அள்ளிட்டு இருக்காரு அப்படினு. ஆமா அன்னைக்கு அள்ளி அள்ளி அரைச்சாரு ஷூட்டிங் நடக்கும்போது இன்னைக்கு அள்ளிட்டு இருக்காரு. ஆச்சரியமா இருக்கும் ராமநாதபுரம் ஒரு ஊர்ல இருக்க எல்லா லாட்ஜும் ஃபுல் ஆயிரும். அப்புறம் பரமக்குடின ஒரு ஊர்ல எல்லா லாட்ஜும் ஃபுல் ஆயிரும். அவ்வளவு பேர் தங்கியிருந்தாங்க இந்த படத்துக்காக. நாலு கேரவன் ஓடிக்கிட்டு இருக்கோம். ராஜ்கிரண் சாரை பிக்கப் பண்ணுறதுக்கு மதுரை ஏர்போர்ட்டுக்கு ஒரு இன்னோவா கார் போயிருக்கோம். தம்பி ராமையா சாரை ட்ராப் பண்ணுறதுக்காக இன்னொரு இன்னோவா கார் போயிட்டு இருக்கோம். அப்புறம் அந்த ராமநாதபுரம் மதுரை மாவட்டத்தில் சர்க்கத்தில் இருக்க எல்லா கருப்பான ஆளுகள் பெரிய மீசை வச்சவங்க எல்லாருமே அந்த ஷூட்டிங்கில் தான் இருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் எப்படி இவ்வளவு பேருக்கு செலவு பண்ணுறாங்க எப்படி இந்த இதுக்கு ஒரு மனசு வேணுமே இந்த காசெல்லாம் திருப்பி வரப்போகுது ஆனால் செலவு பண்ணுறதுக்கு ஒரு மனசு வேணுமே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்படி ஒரு படத்தையும் ஒரு டைரக்டரையும் ஒரு கதையும் நம்பி அள்ளி அள்ளி அரைச்சாரு. இன்றைக்கி அள்ளி அரைச்சிக்கிட்டு இருக்காரு அவர். இந்த படம் உங்களுக்கு இதே மாதிரி இந்த இதே தியேட்டரில் தான் ஏப்ரல் 1st காலையில் நீங்கள்லாம் பார்த்தீங்க. அன்றைக்கி வந்துருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கலக்கத்தில் எல்லோரும் இருந்தாங்க. படத்தை சம்மந்தப்பட்ட டைரக்டர் முதல்ல ப்ரொடியூசர் எல்லோரும் எல்லாமே கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே நல்லபடியாக நடந்துருச்சு. எல்லா படங்களுக்கும் சில படங்களுக்கு பிரச்சனைகள் வரும். கோர்ட்டு பிரச்சனை அது இதுன்னு சொல்லி செஞ்சால் பிரச்சனை வரும். பட் பிரச்சனை வந்த படங்கள் எல்லாம் ஒரு வாரமும் 10 நாளாக தள்ளி தான் ரிலீஸ் ஆகும். கும்பனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிசயமாக ஒரு நாள் அவங்க பிளான் பண்ண தேதியை விட ஒரு நாள் முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அதுதான் கும்பனோட ஸ்பெஷாலிட்டி. ஏதாவது சென்சார் போர்டுன்னு ஒன்று இருக்குது. அது மத்திய அரசாங்கத்தோட ஒரு நிறுவனம். அவங்க படத்தை பார்த்து தணிக்கை பண்ணி அந்த படத்தை வந்து இது ஓகே இல்லை இது குறைச்சிருங்க இது கூட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடுறதுக்கு அது அதுக்கு தான் அந்த நிறுவனம் இருக்குது. அதை விட்டுட்டு இப்போ நம்ம பத்திரிகையாளர்கள் சபையில் சொல்கிறது நியாயமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பத்திரிகை கம்போஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா புக்குகளுக்கும் கம்போஸ் பண்ணிகிட்ருக்கோம். அட்டைப்படத்தை காட்டுங்க கம்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பிரிண்டிங்கில் ஓடிட்டுருக்கும் போது 7வது பக்கத்தில் என்ன நியூஸ் வருது காட்டுங்க நடுப்பக்கத்தில் என்ன போடுறீங்க காட்டுங்கன்னா நம்ம காட்டுவோமா? கழுத்தை பிடிச்சி வெளியே தெரிய மாட்டோம். அப்படி இருக்கும்போது ஒரு படத்தை தணிக்கை பண்ணி விடுறதுக்கு தணிக்கைத்துறை இருக்கும்போது இவங்க யார்? இந்த படத்தை எவ்வளவு நல்ல படத்தை தொந்தரவு பண்ணிட்டாங்க. ஒரு மருமகனையும் மகளையும் பஸ் ஸ்டாண்டில் பசேத்தி விட வந்த ஒரு நல்ல அப்பனை பிட்பாக்கெட் கேஸில் அரெஸ்ட் பண்ணது மாதிரி ஒரு நல்ல படத்தை ஒரு 10 நாளாக டார்ச்சர் பண்ணி சித்திரவதை பண்ணி இன்றைக்கி மக்கள் ஆக ஆகும்னு சொல்கிறாங்க. படம் பார்த்து வர்றவங்க நான் கமலாதரத்தில் ஒரு வாட்டி பார்த்தேன், ஃபேமில் ஒரு வாட்டி பார்த்தேன், படிக்கட்டில் இறங்கி வந்துட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க இந்த படத்தில் என்ன பிரச்சனைன்னு சென்சாரில் பிரச்சனை பண்ணாங்க, கேஸு போட்டாங்க, கோர்ட்டுக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. இந்த மக்கள் வழியாக கேட்குறாங்க, அது வெளியே தெரிய மாட்டேங்குது. அந்தந்த காட்சியோடு முடிஞ்சிருது. பத்திரிகை சகோதரர்கள் நீங்கள் எழுதுனீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க கேட்கும். அது தயவு செஞ்சு அந்த விஷயத்தை நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணுங்கள். ரொம்ப கொடுமையான விஷயம். அதாவது கொம்பன் அன்றைக்கி ஒரு நாள் ஒரு தொலைக்காட்சியில் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு விவாதம் நடந்துகிட்ருக்கு. அப்போது அந்த சம்மந்தப்பட்டவங்களோட வக்கீல் சொல்கிறாரு, கொம்பன் நீங்கள் பேர் வைக்கிறது நீங்கள் யார் சார் அப்படின்னு கேட்குறாரு. சார் சார் அந்த படத்துக்கு கதை எழுதினவர் தான் கொம்பன்னு பேர் வைப்பார், டைரக்டர் தான் வைப்பார். நீங்களாக வைப்பீங்க கொம்பன் கதை எழுதி முடிச்சு அவங்க வந்து கொடுப்பா பேர் வச்சு கொடுங்க அப்படின்னு. டைரக்டர் அந்த கதை யோசிச்சார். கொம்பையா பாண்டியன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்குது. கொம்பையா பாண்டியனை சுருக்கி கொம்பன் வச்சுருக்காரு. கொம்பன்னா வீரம் படைத்தவன், எதுக்கும் பயப்படாதவன், அஞ்சாதவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது இதில் என்ன தப்பு இருக்குது? அப்புறம் கிளைமாக்ஸில் ஒரு பாட்டு இருக்குது தான், அந்த பாட்டு இது வரைக்கும் நான் கேட்கவே இல்லை. அதில் ஒரு லைன் வருமா, கொம்பன் எட்டு வச்சு நடந்தால் பனைமரமும் பறக்கும்னு. அது எப்படி பனைமரமும் பறக்கும் எழுதுங்க, தப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. சார் அது வந்து ராமநாதபுரம் பூமியில் கருவள மரமும் பனைமரம் மட்டும்தான் இருக்கும், அது அந்த பிரதேசத்தின் பொருள் அது. ஸோ பனைமரமும் மறக்கும்னா அவ்வளோ பெரிய பனைமரமே வெட்டு வச்சா பறக்கணும்னு எழுதியிருக்காங்க. அதுக்காக கொம்பம் எட்டு வச்சா ஆப்பிள் மரம் பறக்கணும்னு எழுத முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் தான் சார் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணீங்க. இன்றைக்கி ரொம்ப நல்லா எழுதிட்டுருக்கீங்க விமர்சனங்கள். இந்த மாதிரி இன்னொரு நல்ல படத்துக்கு பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிறது உங்களோட பேனாக்களுக்கு அந்த வலிமை இருக்குது. தயவு செஞ்சு இந்த படத்தை பற்றி நல்லா எழுதுங்க, நல்லா எழுதிக்கிட்டுருக்கீங்க. இனிவரும் காலங்களில் எங்களுக்கே கூட்டிட்டாங்க இந்த கொம்பன் படத்துக்கே ஒட்டுமொத்த திரையுலகமும் கூடிய தானுசார் தலைமையில் எல்லோரும் படம் பார்த்துட்டு முதல் நான் ப்ரெஸ் மீட் வச்சு இந்த படத்துக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அதனால தான் கொஞ்சம் அந்த சலசலப்பு அடங்கி அந்த படம் குறிப்பிட்ட தேதிக்கு முதல் நாள் ரிலீஸ் ஆச்சு. இப்படி ஒரு பிரச்சனை இன்னொரு படத்துக்கு வரக்கூடாது, இன்னொரு நல்ல படத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு உங்கள் எல்லோரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.